தமிழ் சினிமாவை பொறுத்தவரை சில இசையமைப்பாளர்களுக்கு முதல் படத்திலேயே பெரிய அங்கீகாரமும் பெயரும் புகழும் கிடைத்துவிடும். சில இசையமைப்பாளர்கள் என்னதான் திறமையாக இருந்தாலும் கூட கடைசி வரை அவர்களது உழைப்பு என்பது பெரிய அளவில் மதிக்கப்படாமலேயே போய்விடும். ஆனால் இசையமைப்பாளர் இமானின் திரையிசை வாழ்வு சற்றே வித்தியாசமானது. தன்னுடைய 19வது வயதிலேயே விஜய் நடித்த தமிழன் படத்திற்கு இசையமைத்த இமான் அப்படத்தின் பாடல்கள் மூலம் பெரிதும் கவனிக்கப்பட்டார். பெரிய நடிகர் படம் என்றாலும் கூட தமிழன் பெரிய அளவில் ஓடாததால் திரைத்துறையில் இமானுக்கு ராசியில்லாத இசையமைப்பாளர் என்கிற சென்டிமெண்ட் இருந்தது. அதன் பிறகு விசில் படத்தில் இடம்பெற்ற அழகிய அசுரா போன்ற ஒரு சில மெல்தி பாடல்கள் இமானை ரசிகர்கள் மத்தியில் ஞாபகப்படுத்திக் கொண்டிருந்தன. ஒரு நல்ல திறமையான இசையமைப்பாளர் மக்கள் மத்தியில் தெரிய வேண்டும் என்றால் அவருக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வர வேண்டும் என்றால் நிச்சயம் ஒரு வெகுஜன கமர்ஷியல் படத்திற்கு இசையமைத்தாக வேண்டும். 2006 தனுஷ் நடிப்பில் வெளியான திருவிளையாடல் ஆரம்பம் படத்தின் பாடல்கள் இமானுக்கு பெரிய கமர்ஷியல் அடையாளத்தை பெற்றுக் கொடுத்தது. இருந்தாலும் கூட இமானுக்கு பட வாய்ப்புகள் என்பது இழுபறியாகவே இருந்தது. இக்காலகட்டத்தில் ஜெயிப்பதற்காக தடுமாறிக்கொண்டிருந்த இயக்குனர் பிரபு சாலமனும் இமானும் இணைந்த மைனா படம் இமானை வேறு ஒரு தளத்திற்கே எடுத்துச் சென்றது. மைனாவிற்கு பிறகு இமானுக்கென்றே சில இயக்குனர்கள் கிடைத்தார்கள். இயக்குனர் எழிலின் ரீ என்ட்ரிக்கு இமான் பெரும் உதவியாய் இருந்தார். மனம் கொத்தி பறவை, தேசிங்கு ராஜா, வெள்ளைக்கார துரை என இமானும் எழிலும் இணைந்த படங்களில் பாடல்கள் பெரியளவில் ஹிட் அடித்தன. தொடர்ந்து கும்கி, கயல், தொடரி என பிரபு சாலமனுடன் இணைந்து தமிழ் சினிமாவின் முக்கியமான இசையமைப்பாளராக ஜெட் வேகத்தில் முன்னேறிக் கொண்டிருந்தார் இமான். சிவகார்த்திகேயனின் ஆரம்ப கால வளர்ச்சிக்கு பக்கபலமாய் நின்றவர்களில் இமான் மிக முக்கியமானவர். அதாவது சிவகார்த்திகேயனின் நகரம் சார்ந்த படங்களுக்கு இசை அனிருத் என்றால் கிராமம் சார்ந்த படங்களுக்கு இசை இமான் என்றாகி போனது. வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன், சீமராஜா, நம்ம வீட்டுப்பிள்ளை என சிவகார்த்திகேயனின் முக்கியமான கமர்ஷியல் படங்களில் இமானின் பங்கு சற்றே அதிகம். சிவகார்த்திகேயனின் அறிமுக பாடலுக்கென இமான் அதிக ஸ்ரத்தை எடுத்துக்கொண்டு அப்பாடல்களை தரமாக உருவாக்கினார். அதைப் போலவே ஸ்ரேயா கோஷலை தன்னுடைய பெரும்பாலான பாடல்களில் பயன்படுத்தினார். அதிகமான மொழிகளில் பாடிக்கொண்டிருக்கும் ஸ்ரேயா கோஷல் தமிழில் அதிகம் பாடியது இமானிடம் மட்டுமே. பெரும்பாலும் ஒரு முறை பயன்படுத்திய பாடகர் அநேகமாக அடுத்தடுத்து ரிப்பீட் செய்வதில் விருப்பம் இல்லாதவர்தான் இமான். தன்னுடைய எல்லா படங்களிலுமே புதிய புதிய குரல்களை அறிமுகப்படுத்தி சின்ன சின்ன பாடகர்களுக்கும் பெரிய புகழ் வெளிச்சத்தை அளித்த பெருமை இமானையே சாரும். ஒரு காலகட்டத்தில் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள கடும் போராட்டம் நடத்திய இமானுக்கு அடுத்த 10 பெரிய பெரிய வாய்ப்புகள் அமைந்தன. விஜயுடன் ஜில்லா, அஜித்துடன் விஸ்வாசம், விக்ரமுடன் 10 என்றத்துக்குள்ள, சூர்யாவுடன் எதற்கும் துணிந்தவன் என தமிழ் சினிமாவின் டாப் ஹீரோக்களோடு டாப் கியரில் பயணித்த இமான் அண்ணாத்த படம் மூலம் சூப்பர் ஸ்டாருடனும் இணைந்து கலக்கினார். 2010 தொடங்கி 2020 வரையிலான 10 சிறிய பெரிய படங்கள் என்கிற பாரபட்சமின்றி எல்லா வகையான படங்களுக்கும் இசையமைத்த இமானின் திரை இசை பங்கு தமிழ் சினிமாவில் மிக முக்கியமானது. டிவியே இல்லாமல் News18 தமிழ்நாடோட லைவ் நியூஸை எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுமா? அப்போ எங்களோட யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.